ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்கச்சக்கமான கண்டென்ட் தேடி தேடி பார்த்தேன். பட் வந்து நம்ம சேனலில் போடுற மாதிரி ஒரு கண்டென்ட் கூட எனக்கு கிடைக்கல. ஸோ பட் இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ போட்டாகணும், அதனால் ஒரு சில டெக் நியூஸ் சொல்லிவிட்டு ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டச்சிங் ஃபீலிங்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் மோடு வரும் 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 வரும்னு சொல்லி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஸோ அந்த டார்க் மோடு வந்ததுலேயும் பார்த்திங்கன்னா யாருக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வரும் அந்த மாதிரி. ஸோ எந்த ஒரு எழுத்து காட்டவும் மாட்டேங்குது அந்த எழுத்தை. ஸோ அது வந்து டார்க்காகவும் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் மோடு இருக்குது வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ வேறு எதனா ஆப்பில் போய் பாருங்கள், டார்க் மோடு நல்லாயிருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ நோட் சேவை வந்து அறிமுகம் கொடுத்த போகிறாங்க, வாட்ஸ்அப் பே. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா பே பண்ணிடலாம், அது வந்து உங்கள் இஷ்டம். இந்த ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் பேன்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரப்போகுது வாட்ஸ்அப்பில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேஸ்புக்கோட நிறுவனம் தான் வாட்ஸ்அப்பு. ஸோ ஃபேஸ்புக்கு தான் மெயினு. ஸோ அதோட கிளைகள் மாதிரி தான் வாட்ஸ்அப்பு. ஸோ ஃபேஸ்புக்கே ஆந்திராங்கில் ஆடி நிற்குது. இதில் வேறு வாட்ஸ்அப்பை நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களோட பேங்க் இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹேக்கிங் நடக்குது, ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பே ஆப்ஷன் பண்ணாதீங்க, ஜிபேவே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபோன்பே. இது மாதிரி பேமெண்ட் ஆப்ஸுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஸ்னு பர்டிகுலராக இருக்கும் பாருங்கள், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க அப்டேட்டு கொண்டு வந்து தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அதனால் அப்டேட்டுக்கு அப்படியே அட்டாச் ஆகணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கணும் கரெக்டாக, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிப்ரவரி 10. ஸோ இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா 517 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள்லாம் என்னோடய ஃபேன்ஸ் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஃபேன்ஸ் ஃபேன் பேஸ் வந்து நிறைய பேர் இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 500 தான். ஸோ அது மட்டும் வந்துருச்சுன்னா என்னோடய கோலை நான் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ண மாதிரி. ஸோ நம்ம ரீச் பண்ணி 1 லேக் 1 மில்லியன்ட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டு. அதனால மட்டும் டெய்லியும் வீடியோ போட்டுனே இருக்கேன் நான். ஸோ என்னோடய வீடாக முயற்சி தான் இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஏனால் எனக்கு மோட்டிவேஷன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போகிறேன், எனக்கு ஒரு தம்ஸ்அப் பண்ணுறீங்கன்னா ஸோ எனக்கு லைட்டாக மோட்டிவேஷன் ஆகும். இதுவே ஒருத்தர் வந்து டிஸ்லைக் பண்ணி ஏன்னா கெட்ட வார்த்தையில் கமெண்ட்ஸ் எதனா பண்ணுறாருன்னா எனக்கு அந்த டைமில் டிமோட்டிவேஷன் ஆகும். ஸோ டிமோட்டிவேஷன் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா எதனா வாட்ஸ்அப்பு இல்லைனா இங்கெல்லாம் போயிட்டு மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸு இது மாதிரிலாம் பார்த்தோன்னா மனசுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் என் வேலையை பார்த்து யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ பட் எனக்கு மோட்டிவேஷனாக ஒரு லைக் போகிறதோட டிஸ்பிளேக்கு இந்த மாதிரி ஒரு போட்டு வெறுப்பேற்றி ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ அப்படி வந்துடுறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து லைக் போட்டு லைக் போட்டால் எனக்கு வந்து தலைகணம் அதிகமாகிடும். ஸோ தலைகணம் அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து நல்லதில்லை. ஸோ நான் வந்து மக்களோட மக்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யாரையும் வந்து மேலே தூக்கி விடணும்னு நினைக்காதீங்க. ஸோ யாரையும் கீழே இறக்கணும்னு நினைக்காதீங்க, அது வந்து தப்பு ரொம்ப. இந்த வீடியோவை இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பதட்டமாக இருக்குது பேசும்போதே, ஒரு மாதிரியாக அந்த ஃபீலிங்ஸ் வருது. ஸோ அதனால் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வேணும் நல்லா. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா கருத்து வேறுபாடு இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வந்து பேசிக்கலாம். அதோட என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, கூட பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.